அன்பு நண்பர்களே, இந்த காணொலியில் புதன் கிரகத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். புதனுடைய புதன் கிரகம் வந்து ஞானத்தை குறிக்கக்கூடியவர், கல்வியை கொடுக்கக்கூடியவர், வாழ்க்கையில வெற்றி செல்வம் செல்வாக்கு எல்லாம் கொடுப்பார். ஒரு ஜாதகத்துல புதன் வலுத்திருந்தால் இயந்திரங்களிலே ஆட்சி பெற்று காணப்பட்டால் பஞ்ச மகா புருஷ யோகங்களில் பத்திர யோகத்தை கொடுப்பாருங்க. புதன் வந்து ஜாதகத்துல வலுப்பெற்று இருக்கணும், அப்போதான் கல்வி கேள்விகளே ரிசர்ச் பண்ணவர்களுக்கு, பிஹெச்டி பண்றவங்க அளவுக்கு படிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐடி துறையில சாதனை பண்ண ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக புதன் வலுப்பெற்றிருப்பார். ஜாதகத்துல புதன் நீச்சமாக கூடாதுங்க, அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது, அது சூரியனும் நெருங்கிய பாகையிலிருந்து வலு இருந்திருக்க கூடாது. அல்லது ஜாதகத்துல புதன் வலுவற்று இருந்தால், அதாவது 6, 8, 12 மறைந்திருந்தாலும் கண்டிப்பாக யோக பலன்களை கொடுக்க மாட்டார். இப்ப வந்து என்ன அதுக்கு பரிகாரம் பார்க்கும்போது, மரகத பச்சை கண்டிப்பாக அணிய வேண்டும். இந்த மரகத பச்சை கையில இருக்கும்போது அவர்களுக்கு வெற்றி செல்வம் செல்வாக்கு எல்லாம் ஏற்படுது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கிரகங்கள்ல புதனுக்குரிய ராசிக்கல்லாக ரத்தனமாக மரகதம் கருதப்படுகிறது. எனவே சில குறிப்பிட்ட ரத்தனங்களுக்கு ஆகர்ஷண சக்தி உண்டு. அதாவது எதுக்கு நம்ம வந்து ராசிக்கல் அணியணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஜாதகத்துல புதன் வலுவற்று இருந்தால் இந்த மரகத பச்சையை கையில் அணியும் போது அந்த கிரகத்திலிருந்து புதன் கிரகத்திலிருந்து வருகின்ற ஆகர்ஷண சக்தியை இந்த ராசிக்கல் வாங்கி உங்கள் உடம்பில் பூரா பரவ விட்டிருக்கும். அப்ப புதனால் நன்மையான பலன்கள் கண்டிப்பாக ஜாதகருக்கு கிடைக்கும். ஜாதகத்துல புதன் வலு பெற்றால் உயர்கல்வி, ஆரோக்கியம், அரசர் நெருக்கமான பதவிகளிலே அமரக்கூடிய யோகம், அது போன்று மரகத லிங்கம், அதாவது புதன் கூட மரகத லிங்கமாக வழிபட்டால் இவர்களுக்கு எல்லா வல்லமைகளும் கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், வியாபாரத்தில் விருத்தி ஏற்படும். வியாபார தலங்களிலே மரகத லிங்கத்தை வைத்து வழிபடும் போது பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் வியாபாரத்தை, தொழிலை, பல தொழில்கள் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்குங்க. மரகத கல்லின் எமரால், ஆங்கில பெயர் எமரால், எமரால்டு வந்து இது ஒளி புகக்கூடிய அருகம்புள்ளின் நிறமுடைய இக்கல் பெயரில் எல்லா வகையை சேர்ந்தது வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும், அடர்ந்த பச்சை வரை கிடைக்கும். இந்த மரகதம் பெரிலியம் அலுமினியம் சிலிகேட் என்ற ஒரு கெமிக்கல் மூலப்பொருளால் உருவானது. மரகத பச்சை அணிந்தால் என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை இப்போது பார்க்கலாம். ஆக்கப்பூர்வமான கற்பனை வளத்தை கொடுக்கக்கூடிய திறன் இந்த மரகத பச்சை, அதாவது கவிஞர்கள், கதை ஆசிரியர்கள், திரைப்படத்துறையிலே கதை எழுதி கொண்டிருக்கிறவர்கள், நகைச்சுவை பாத்திர கதாபாத்திரங்களை நடிக்கக்கூடியவர்கள், ஸ்கிரீன் பிளே எழுதி கொடுக்கறவங்க, பொதுவாக வந்து படைப்பு தொழில் இருக்கும், அதாவது கவிதையாகட்டும், கதையாகட்டும், நாடகத்துறை இசைத்துறையாகட்டும், இவர்கள் எல்லாம் மரகத பச்சை என்றால் இவர்களுக்கு அதீதமான கற்பனை இந்த மரகத பச்சை கொடுக்கும். மலட்டு தன்மை, குழந்தை பிறக்காம இருந்தாங்கன்னா மலட்டு தன்மை போய்க்கும், தீய சக்திகள் பில்லி சூன்யங்கள் இருந்து தப்ப வைக்கும், உங்களுக்கு வம்பு வீண் வம்பு வழக்கு தேடி வந்தா அதுல இருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். காதல் உணர்வை, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பை எல்லாம் இந்த மரகத பச்சை கொடுக்கும். சிறந்த கல்வியை, உயர்ந்த கல்வியை, ரிசர்ச் ஸ்காலர் போற அளவுக்கு பிஹெச்டி வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த மரகத உங்களுக்கு அந்த ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல மனோபலம், எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆற்றல், அது போன்ற அறிவாற்றல், நல்ல ஞாபக சக்தி இந்த மரகதை போதனத்தை ராசிக்கல்லாக அணியும் போது உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி. உயர் கல்வியில ஐடி துறையிலும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடியது இந்த மரகத பச்சை என்பது. பேச்சாற்றலை வளர்க்கும் ஜோதிடர்கள், மருத்துவர்கள் இந்த மரகத பச்சை அணிந்தால் வாழ்க்கையில சிறந்த உயரத்துக்கு போகக்கூடிய அமைப்பு கொடுப்பாங்க. உடல் வளர்ச்சி குன்றியவர்கள் மரகதக்கல்லை இருந்தால் உடல் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். மரகதக்கல்லை உற்று நோக்கினால் கலை இல்லாமல் கண்கள் புத்துணர்ச்சி பெறும், நினைவாற்றலை நிலை நிறுத்தும். மரகத பச்சையின் மருத்துவ குணம், மரகத பச்சை வயிற்று கடுகடுப்பை போக்கும் அணிந்திருந்தால் பெண்களுக்கு சுகப்பிரசவமாக உதவும். இருதய கோளாறு, இரத்த குதிப்பு, புற்றுநோய், தலைவலி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை இந்த மரகத பச்சை ராசிக்கல்லை அணிந்தால் உங்களுக்கு மருத்துவ ரீதியாக இந்த நோய்கள் எல்லாம் அகலக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு, கண், மூக்கு, தொண்டையில பாதிப்பு, மனநிலை பாதிப்பு, பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மனநிலை பாதிச்சு அவங்க எல்லாம் மரகத பச்சை கண்டிப்பாக அணிய வேண்டும். தோல் வியாதி, அலர்ஜியால ஏற்படுகின்ற தோல் வியாதி, பெண் குஷ்டம், இதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மரகத பச்சை அணியும் போது வெற்றி உண்டாகும், சீக்கிரம் நிவாரணம் கிடைக்கும். பாத நோய், சீதளம், ஆண்மை குறைவு போன்ற நோயிலிருந்து மரகத பச்சை அணியும் போது வெற்றிகளை கொடுக்கும். கொலம்பியா நாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய மரகத பச்சை தான் உயர்தரமான மரகத பச்சை என்று சொல்லப்படுகிறது உலகிலே. இந்த கொலம்பியா நாட்டில இந்த மரகத பச்சை கிடைக்கிறது. இங்கு கிடைக்கும் கல்லானது குரோமியம் அதிகம் உள்ளதால் உயர்ந்த தரத்தில் இருக்குது, தகுந்த நிறம் உள்ளதாகவும் பச்சையாக இருக்கும். பிரேசில், எகிப்து, இந்தியா போன்ற இடங்களிலும், சிலோன் போன்ற இடங்களிலும் மரகத பச்சை கிடைக்கிறது. நன்னூல் போன்ற இடங்களிலும் மரகத பச்சை கிடைக்கிறது.
உண்மையான மரகத பச்சையை எப்படி அடையாளம் காணுவது? கண்ணாடி பாத்திரம் ஒன்றில் பாலை ஊற்றி அதில் மரகதத்தை போட்டால் பால் முழுவதும் பச்சை நிறமாக தோன்றும். நீர் நிறைந்த பாத்திரத்தில் இந்த மரகத பச்சையை போட்டால் நீர் முழுவதும் பச்சையாக மாறும். இப்படிப்பட்ட குணமுடைய கல் தான் மிக விலை உயர்ந்த தரமான ஒரிஜினல் கல்லாகும். மரகதத்தால் ஆன மதுரை மீனாட்சி சிலை. அன்னை மீனாட்சியின் சிலை மரகத்தால் ஆனது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். உத்தரகோச மங்கை நடராஜர், இந்த தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரத்தில் இருக்கிற உத்தரகோச மங்கை நடராஜின் திருவுருவம் மரகதத்தால் ஆனது, மரகத பச்சையால் ஆனது. வருடம் முழுவதும் மரகத பச்சை நடராஜருக்கு சந்தனம் பூசி வச்சிருப்பாங்க. நடராஜின் திருவுருவம் வந்து திருவாதிரை என்று எடுத்து அன்று சந்தனத்தை கலைந்து அதற்கு அபிஷேகம் செய்வார்கள். சில அதிர்வுகள் கூட சிலைக்கு பங்கம் விளைத்துவிடும் என்ற காரணத்தால் ஒருவித தாளவாதியமும் சன்னதியிலே அன்று வாசிக்கப்பட மாட்டாது. மரகத பச்சையை பற்றி ரச ஜல நிதி என்ற நூல், பழங்கால நூல் என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம். பண்டை பெரும் பழம்பெரும் நூலான ரச ஜல நிதி மரகத பற்றி ஏராளமான சுவையான தகவல்களை தருகிறது. நல்ல மரகதத்தின் ஏழு அம்சங்கள் என்ன? பச்சை வண்ணமா இருக்கும், கனமாக இருக்கும் ஆனால் மிருதுவாக இருக்கும், ஒளி கதிர்களை பீச்சி அடிக்கும், வளவழப்பாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும், ஒப்படர்த்தி டென்சிட்டி அதிகமாக இருக்கும். மோசமான மரகத பச்சை எப்படி இருக்கும்? மஞ்சள் பழுப்பு நிறம் கொண்டதாக இருக்கும், பச்சையாக இருக்காது, கரடு முரடானது, நீல வண்ணம் இருக்கும், லேசானது, தட்டை வடிவானது, அழகற்றது, கருப்பாக இருக்கும், வடிவு இல்லாத அன்ஷேப்பாக இருக்கிறது, தார்மாராக இருக்கிற மரகத பச்சைகளை விளக்க வேண்டும். மரகத பச்சையை பற்றி வராக மிகிறர் தன்னுடைய நூலில் என்ன சொல்றாருன்னா, மரகத பச்சையின் மகிமை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்றார். சுக வம்ச பத்திர கதலி சீரிஷ குசும பிரபம் குணோபேதம் சுரபித்ரு காரிய மரகதம் அதீத சுபதாம் மிருணாம் விகிதம். இந்த பாடலின் பொருள் என்ன என்றால், கிளியின் சிறகு, மூங்கின் இலை, வாழைத்தண்டு, சாம்பல் மஞ்சள், சீரிச மலரின் நிறம் வெள்ளை மஞ்சள் ஆகிய வர்ணங்களிலே உள்ள மரகத கற்கள் நல்ல ஜாதி கற்கள். இதை தெய்வங்களை கும்பிடும் போது, முன்னோர்களுக்காண்டிய கிரியைகளை செய்யும் போது இந்த மரகத பச்சை அணிந்தால் மிகவும் நன்மையை தரும், ஜாதகருக்கு உன்னதமான பலன்களை தரும் என்கிறத வராக அமைகிறார். கல்வியிலே பின்னுக்கு தங்கியுள்ள மாணவ மாணவிகள் கண்டிப்பாக மரகத பச்சை அணிந்தால் இவர்கள் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும், கல்வியிலே நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல நிலைமைக்கு வருவார்கள். சில மாணவர்கள் கல்வியிலே பின்தங்கியிருப்பார்கள், ஞாபகசக்தி குறைவாக இருக்கும், கல்வியிலே தோல்வி அல்லது தடை ஆகியவற்றை சந்திப்பார்கள். பெற்றோர்கள் இவர்களின் எதிர்காலம் கருதி கண்டிப்பாக மரகத பச்சை அணிய வைக்க வேண்டும். மரகத பச்சை அணியும் போது இவர்களுக்கு ஞாபகசக்தி வரும், நல்லா படிப்பாங்க, படிப்புல சாதனை பண்ணுவாங்க. ஒருவருடைய ஜாதகத்துல வந்து புதன் வலுப்பெறும், அந்த புதன் வலுப்பு இல்லாம பலவீனம் அடைந்து காணப்பட்டால் கண்டிப்பாக மரகத பச்சை அணிய வேண்டும். மரகத பச்சை அணிந்தால் கல்வியிலே முன்னேற்றம் ஏற்படும். முதுநிலை ஆராய்ச்சி கல்வி மற்றும் டாக்டரே பிஹெச்டி போன்ற கல்வியெல்லாம் கற்பவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து அலசி பார்த்தால் புதன் கிரகம் வலுப்பெற்றிருக்கும், பத்திர யோகம் பெற்றிருக்கும். புதன் கிரகம் வந்து கன்னி ராசியில வந்து மூன்று நிலைகளை அடைவார். ஒன்று ஆட்சி, உச்சம் மற்றும் மூல திரிகோணம். வேறு எந்த கிரகத்துக்குமே அந்த நிலை கிடையாது. திருப்பதி பெருமாளுக்கே யோகத்தை தரும் மரகத பச்சை. திருப்பதி வெங்கடாதிபதி மூலவர் மற்றும் உற்சவர் மேல் உயர்தரமான 100 கேரட் அதிகமான மரகத பச்சை காணப்படும். இது திருப்பதி பெருமாளுக்கு அதிக சக்தியை வழங்கும். திருப்பதி பெருமாளுக்கே சக்தி வழங்குகிறது மரகத பச்சை என்றால் நீங்கள் நம்ப முடிகிறதா? திருப்பதி தேவஸ்தானம், திருப்பதி ஸ்தலத்தில் புதன் பகவான் ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. பெருமாள் அங்கு குடிகொண்டிருப்பதால் புதன் ஸ்தலம் இந்த திருப்பதி ஸ்தலம். இந்த புதனுக்குரிய மரகத பச்சையை திருப்பதி பகவான் அணிந்து கொண்டிருப்பதால் அவருக்கு கோடிக்கணக்கான செல்வங்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறது நாள்தோறும். யாரெல்லாம் மரகத பச்சை அணியலாம்? மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்கு அதிபதி புதன். புதனுக்குரிய ரத்தனமாகிய மரகத பச்சை இந்த மிதுனம் கன்னி ராசினர்கள் அணிந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி உண்டாகும். புதன் திசை நடப்பவர்கள் அணியலாம். மிதுனம் கன்னி ராசிக்கார் புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் மரகத பச்சை அணியலாம். என் கணிதப்படி 4-5 இன்றிலே பிறந்தவர்கள், 14 பிறந்தவர்கள், 23 தேதி பிறந்தவர்கள் மரகத பச்சை அணியலாம். பெயர் எண் 5 உடையவர்கள், அதாவது பெயர் எண் வந்து 5 உடையவர்கள் மரகத பச்சை அணியலாம்.
ஜாதகத்துல வந்து புதன் வந்து வலுப்பெற்று இருக்கணுங்க. ஜாதகத்துல புதன் வலுப்பெற்றா இல்லாம அவர் வந்து நீச்சம் அடைந்தோ நீச்சபங்க ராஜயோகம் பெறாமலையோ அல்லது அஸ்தங்கம் அடைந்திருந்தாலோ சூரியனுடன் நெருங்கிய பகையில கூடியிருந்தாலோ, அதாவது காளிதாசர் என்ன சொல்லுகிறார் என்றால் புதனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம வந்து அஸ்தங்கம் புதனுக்கு ஏற்படுவது, ஏன்னா எப்பயுமே வந்து புதன் கிரகம் சூரியனுடன் நெருங்கிய பாகையில் சூரியனோடு சேர்ந்துதான் டிராவல் பண்ணும், அது சூரியனோட சேர்ந்துதான் புதன் கிரகம் இருக்கும். அதனால வந்து முக்காவாசி காலத்துல சூரியனுக்கு முன்னும் பின்னுமா சில நேரத்துல வருமே தவிர சூரியனுடன் இணைந்து புதாத்தியம் கொடுக்கும். இப்ப அஸ்தங்கம் புதனுக்கு இல்லை என்று சொல்லுகிறார் காளிதாசர் தன்னுடைய நூலிலே. லக்னத்துக்கு புதன் யோகக்காரராக ஆகி அவர் 6-8 போன்ற இடங்களில் மறைந்து காணப்பட்டாலும், பாப கிரகங்களுடன் சேர்ந்து காணப்பட்டாலும், கிரக யுத்தத்திலே தோல்வியடைந்து காணப்பட்டாலும், கேந்திராதிபத்திய தோஷம் அடைந்து காணப்பட்டாலும், நவாம்சத்திலே புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் அப்போ வந்து நீச்ச பங்க ராஜயோகம் வராது. அப்ப இந்த மாதிரியான ஜாதகர்கள் தங்கள் யோக பலன்களை கூட்டிக் கொள்ள வாழ்க்கையில வெற்றி பெற பலவித தடைகளை பெறுவார்கள். அப்ப இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மரகத பச்சை ராசிக்கல்லை அணிய வேண்டும். உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன கல் அணியுங்கிறத பார்த்து அணிந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. அதாவது எப்படி அணியலாம், தங்கத்துல அணியலாம், தங்க மோதிரமா போட்டுக்கலாம், அல்லது வெள்ளியில மோதிரமா போட்டுக்கலாம், தங்க டாலர் அல்லது வெள்ளியில டாலர் மரகத பச்சையை போட்டுக்கலாம், விரல் அணிந்து கொள்வது மோதிரமாக விழுந்து, அதாவது அது அணியும் போது புதன்கிழமை காலை 6 மணிலிருந்து 7 மணி மட்டும் புதன் கோரை, இந்த கோரை அறிவது சிறப்பாக இருக்கும். புதன்கிழமையிலே புதன் கிரைய கோரையிலே அல்லது சாதாரண நாட்களிலே புதன் கோரையிலே அணியலாம். ஏன் மரகத லிங்கத்தை வீட்டில் வச்சு ஏன் வழிபடாது? ஜாதகத்துல புதன் வலுலட்டுனா பல பிரச்சனைகளை சில ஜாதகர்கள் சந்திப்பாங்க. தொழிலில் தோல்வி, கடன் பிரச்சனை, மன வீட்டுல நிம்மதி இல்லாத நிலைமை, வீட்டுல முன்னேற்றம் இல்லாத நிலைமை, வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லாத நிலைமை, வாழ்க்கையில எதற்குமே போராட்டமாக இருக்கக்கூடிய நிலைமை, இதெல்லாம் பார்க்கின்ற ஜாதகர்கள் மரகத லிங்கத்தை வீட்டில் வைத்து, சின்ன மரகத லிங்கம்லாம் இருக்குங்க, 100 கிராம், 200 கிராம், 1/2 கிலோ, 1/4 கிலோ, 100, 300 கிராம் போன்ற சின்ன 50 கிராம் மரகத பச்சை கூட இருக்கு. இந்த மரகத பச்சை லிங்கத்தை வைத்து வழிபடும் போது புதன் கிரகத்தால் கிடைக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகி நிவர்த்தி பெற்று யோகக்காரராக வாழ முடியும். மரகத லிங்கத்தை இந்திரன் வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. இவ்வாறு மரகத லிங்கத்தை வழிபட்டால் தீராத வியாதியால் அவதிப்படும் ஜாதகர்கள் கண்டிப்பாக குணமடைகிறார்கள். மரகத லிங்கத்துக்கு செய்யப்படும் பால் அபிஷேகம் மிக சிறந்த மருத்துவ சக்தியை கொண்டதுங்க. சந்தனம் சாற்றி காலையிலே அந்த சந்தனத்தை எடுத்து வைத்துக் கொண்டால் அதுக்கு மருத்துவ சக்தி அதிகம் இருக்கு. ஏன் எங்களிடம் வாண்டும் உண்மையான மரகத பச்சை அணிந்தால்தான் புத பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். நாங்கள் வந்து எங்களிடம் வாங்கும் போது தரச்சான்று பட்டயத்துடன் உங்களுக்கு தருவோம். மரகத பச்சை வந்து அல்லது ஜேடு லிங்கம், மரகத பச்சை அல்லது ஜேடு லிங்கம் அல்லது மரகத லிங்கம் அல்லது அதிர்ஷ்டக்கல் வெள்ளியிலோ அல்லது தங்கத்திலேயோ மோதிரமாக செய்து அல்லது டாலராக செய்து அல்லது லிங்கமாக இருக்கின்ற வடிவில் இருக்கிற இது ஜேடு லிங்கம் என்று சொல்லுவோம். இதை உங்களுக்கு உங்கள் கூரியர்ல உங்கள் வீட்டுக்கு வந்து சேருங்க. தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் வந்து சேரக்கூடிய அமைப்பு, இந்தியாவில் எங்க இருந்தாலும் வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு. புத பகவானின் மந்திரங்களை சொல்லி பூஜையில வைத்து கொடுத்தால் அதற்கு பவர் அதிகங்க. ஆக உங்க ஜாதகத்தை பாருங்கள், உங்க ஜாதகத்துல புதன் எவ்வாறு இருக்கிறார் என்று பாரு. யோகக்காரரா? அவர் யோகக்காரர் இருந்தால் அவர் வந்து நீச்சம் அடைந்திருக்க கூடாது, அஸ்தங்கம் அடைந்திருக்க கூடாது, 6, 8, 12 போன்ற இடங்களில் மறைந்து காணப்பட்டிருக்க கூடாது, பாப கிரகங்களுடன் சேர்ந்து காணப்பட்டிருக்க கூடாது, கிரக யுத்தத்திலே தோல்வி அடைந்திருக்க கூடாது, கேந்திர ஆதிபத்திய தோஷம் அடைந்து காணப்பட்டாலும், நவாம்சத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும், மாணவர்களுக்கு ஞாபகசக்தி இல்லாமல் இருந்தாலும், மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் பெற வேண்டும்னா கல்வியிலே பின்தங்கி இருந்தால் அவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த மரகத பச்சை அணிந்தால் உங்கள் வாழ்விலே வெற்றி உண்டாகும் என்று கூறி இந்த காணொலி கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பாக என்னுடைய சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நான் இடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜோதிட சாகரம், அனுஷம், ஆர்.வி. ஷேக்.